அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் இணையாதவங்க இணைஞ்சிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல் செய்தியாக ஆசிய விளையாட்டு போட்டிகள் இதை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து நடந்துகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ நடந்துச்சுன்னா நைன்டீன் பிப்டி ஒன்ல நடந்துச்சு அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பான நடைமுறைக்கு வந்ததுக்குரிய அடுத்த வருடத்திலிருந்து ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நான் நடந்துக்கிட்டு வருதுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்முடைய இந்தியாவினுடைய தேசிய தலைநகரான புதுடெல்லியில் தான் நடந்துச்சுங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இந்த ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கக்கூடியது நான்கு வருடத்திற்கு ஒரு முறை நடக்குங்க எப்படி வந்து ஒலிம்பிக் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குதோ அதை போலவே ஏசியன் கேம்ஸும் ஆசிய விளையாட்டு போட்டிகளுமே வந்து நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குதுங்க சரி நமக்கு ஏன் இந்த செய்தியை இந்த நேரத்தில் நமக்கு செய்தித்தாளில் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இந்த மாதிரி இடங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்தெந்த வருடங்கள் வந்து போட்டிகள் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது ஹோஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கே நடக்குது அப்படின்னு இதெல்லாம் வந்து என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எங்கே ஹோஸ்ட் பண்றாங்கன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு எங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன கன்ஃபார்ம் பண்ண அதனால் ஆச்சுன்னா இதுக்கான போட்டிகள் நடைபெற்றுச்சுங்க இந்த நடைபெற்ற போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா கத்தார் நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து சவுதி அரேபியா ஜெயிச்சிருக்குங்க நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அதாவது இந்தியாவில் ஏஷியன் கேம்ஸ் நடந்துச்சுங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதில் தேவை கிடையாது அடுத்ததாக இப்போ ரீசண்டா பார்க்கலாம் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்திருக்குங்க அடுத்ததாக சீனாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்திருக்கு நடக்க போகுது ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து ஹோஸ்ட் பிளேஸ் சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அது நமக்கு தேவையில்லை ஜஸ்ட் நமக்கு நாடு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜப்பான் நாட்டில் நடைபெற போதுங்க இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கானது எந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கூடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் வந்துகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த கத்தார் நாடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஆகிய இரண்டு நாடுகளுங்க அப்போ இதில் பார்க்கும்போது அதிகப்படியான புள்ளிகளை பெற்று எந்த நாடு ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கத்தார் நாடு தாங்க ஜெயிச்சது அதனால் அடுத்த பிளேஸ்ல வந்து சவுதி அரேபியா வந்ததுனால இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டினுடைய ஏசியன் கேம்ஸு கத்தார்லேயும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டினுடைய ஏசியன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சவுதி அரேபியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது வின்னர் ரன்னர் அப்படிங்கிற மாதிரி வின்னருக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுலேயும் ரன்னருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தா நான்காம் ஆண்டுலையும் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஜஸ்ட் இதை சொல்கிறதுக்காக தான் நமக்கு செய்தித்தாள் இந்த செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்த செய்தியாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக உள்ள ஏ பி அதாவது அமரேஸ்வர் பிரதாப் ஷாகி அவர்கள் வரக்கூடிய அதாவது இந்த மாதம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியில் ஓய்வு வருவதாக நமக்கு தகவல்கள் வெளியாக இருக்குங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏ பி ஷாஹி அவர்கள் இருக்காரு அதாவது அமரேஸ்வர் பிரதாப் ஷாகி அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஓய்வு பெற போகிறாருங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓய்வு பெறுறாங்க தலைமை நீதிபதியாக இருக்கிறாங்க அதாவது நீதிபதிகளாக இருந்தா கூட வந்து போடலாம் தலைமை நீதிபதியாக இருந்தாங்க அந்த ஃபில் பண்ணி கட்டாயத்தில் நம்ம இருக்கும் சரிங்களா மேலும் யார் வந்து போட போறதாக ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா மத்திய அரசாங்கம் அதாவது கொலிஜியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுவானது என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பரிந்துரை செஞ்சிருக்கேன் யார் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அடுத்த நீதிபதி அதாவது ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் பானர்ஜி அவர்களை நியமிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணியிருக்கேன் சரிங்களா உச்சநீதி மன்றம் அப்படின்னு என்னன்னா கொலிஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழு தான் முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு தலைமை நீதிபதியும் நான்கு மூத்த நீதிபதிகளும் அல்லது அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குழுவுக்கு பேர் தான் கொலிஜம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொலீஜம் குழு தான் என்ன பண்ணியிருக்குன்னா தற்போது கல்கத்தாவினுடைய மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சஞ்சீவ் பானர்ஜி அவர்களை அடுத்தது அதாவது ஐம்பதாவது சென்னை உயர் நீதிமன்றத்துடைய ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு குழு என்ன பரிந்துரை மத்திய அரசாங்கத்துக்கு கண்டிப்பா இவரா தான் இருப்பாங்க ஓகேங்களா அடுத்த செய்தியாக தங்கமையில் சுற்றுச்சூழல் மேலாண்மை விருது அதாவது கோல்டன் பீகாக் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆங்கிலத்தில் அப்படி தான் சொல்லணும் இந்த விருதானது பார்த்தீங்கன்னா யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு என்ன தமிழ்ல வேணா எழுதிக்கோங்க செயல் அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா இது செயல் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கமயில் சுற்றுச்சூழல் மேலாண்மை விருதானது செயல் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு செயல் அப்படின்னா என்னென்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அதனுடைய சுருக்கம் தான் செயலுங்க இந்த செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் மகாரத்னா அந்தஸ்து பெற்றதுங்க சரிங்களா மகாரத்னா அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அதை பற்றி அதெல்லாம் நீங்கள் எக்கனாமியில் அதாவது பொருளாதாரம் டாப்பிக்கில் நீங்கள் படிப்பீங்க சரிங்களா மேலும் பார்த்தீங்கன்னா இந்த செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இந்தியாவினுடைய மூன்றாவது மிகப்பெரிய மற்றும் உலகின் பத்தாவது சாரிங்க அந்த இடத்துல வந்து இருபதாவது அப்படிங்கிற மாதிரி வரணும் சரிங்களா இருபதாவது மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்த மட்டும் மாற்றிக்கோங்க இது உலகின் பத்தாவது கிடையாதுங்க உலகின் இருபதாவது ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இந்த எஃகு உற்பத்தி தாங்க அதாவது ஸ்டீல் அப்படின்னா இரும்பு தான் இந்த ஆலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி ஓகேங்களா இருபதாவது மிகப்பெரிய நிறுவனமாகவும் இந்திய அளவில் கம்பேர் பண்ணும்போது மூன்றாவது மிகப்பெரிய நிறுவனமாகவும் கருதப்படுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தினுடைய அதாவது இந்த செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய தற்போதைய தலைவராக யார் இருக்காருன்னா அனில் குமார் சௌத்ரி அதாவது ஏ கே சௌத்ரி அப்படின்னு சொல்லாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டிருங்க ஜனவரி நைன்டீன் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இந்த நிறுவனமானது அதாவது செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனமானது தொடங்கப்பட்டிருங்க இது வந்து மகாரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனங்களில் ஒன்று ஓகேங்களா அடுத்த செய்தியாக மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதாவது ஹெச்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த குறியீடு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கானது வெளியிடப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான அந்த குறியீடானது வெளியிடப்பட்டிருக்கு ஓகேங்களா அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை வெளியிடுவாங்க சரிங்களா அதாவது இந்த குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா யார் வெளியிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா UNDP அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் வெளியிடுதுங்க அதாவது இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லணும்னா ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐநாவினுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஐநாவில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு அமைப்பு இருக்குங்க டிபின்னு சொல்லலாம் அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த குறியீடை நமக்கு வெளியிட்டு இந்த குறியீட்டில் பார்க்கும்போது நம்முடைய இந்தியா வந்து எத்தனை மடத்தில் வைக்குது அப்படின்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹெச்டிஐல பார்க்க

ஆறு நான்கு ஐந்து புள்ளிகளானது சரிங்களா ஆறு நான்கு ஐந்து புள்ளிகளானது வந்து இடம்பெற்றுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எத்தனை மடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் மடத்தில் இருந்துருக்குங்க அதுலேருந்து இரண்டிடங்களுக்கு பின்னுக்கு தள்ளி ஆகிப்போச்சு இந்த வருடம் சரிங்களா அப்போ இந்த யூஎன்டிபி வெளியிடக்கூடிய மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது எதன் அடிப்படையில் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கிடப்படுதுன்னா ஒருத்தருடைய வாழ்நாள் கல்வி தலா வருமானம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்படுதுங்க சரிங்களா யூஎன்டி NDP வெளியிடக்கூடிய இந்த ஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடு வாழ்நாளை வைத்தும் கல்வியை வைத்தும் தலா வருமானம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணப்படுறதுனா வந்து எடுக்கப்படுதுங்க மேலும் இந்த பட்டியலில் முதல் மூன்று இடம் வைக்கக்கூடிய நாடுகள் நம்ம பார்க்கலாம் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா நார்வே இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா அயர்லாந்து மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்சர்லாந்து சரிங்களா மூன்றாம் இடத்துல வந்து சுவிட்சர்லாந்து முதலிடம் நார்வே இரண்டாம் இடம் அயர்லாந்து மூன்றாம் இடம் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வைக்கிறதுங்க நம்முடைய இந்தியா இந்த ஆண்டுக்கானது பார்க்கும்போது நூத்தி முப்பத்தி ஓராம் இடத்துல வைக்கிறதாக நமக்கு தகவல்கள் வெளியா இருக்குங்க இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வு நிறைவடைகிறது இன்றைய கேள்வியாக விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் அடுத்த கேள்வியாக த பிரசிடென்சியல் இயர்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் த பிரசிடென்சியல் இயர்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் கேள்வியை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்